ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் கேமிங் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து டாப் ஃபைவ் மறைகிற இடம், இன்விசிபிளாக மறைஞ்சி எனிமி அடிக்கிற இடம் அது எப்படி இருக்குது, அது எங்கே இருக்குது, அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கான பயன்கள் என்ன அப்படின்னு அவங்களுக்கான உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து எந்தெந்த இடத்துல போனால் என்னென்ன பண்ணணும், அது எப்படி ஏறுறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஞாயிற்றுக்கிழம ஃபுல்லாகவே பக்ஸ்லாம் எங்கன்னா இருக்கா அப்படின்னு நாங்கள் சர்ச் பண்ணோம். சர்ச் பண்ணதில் ஆக்சுவலாக பக்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து பழைய பக்ஸ் தான் இருக்குது, அந்த நெட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறோம், அதே போட்டால் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் புதுசாக இதை கிடைக்குமா அப்படின்றதுனால தேடி தேடி கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். ஞாயிற்றுக்கிழம ஃபுல்லாக எங்கள்கிட்டயும் ஃபுல்லாகவே கண்டுபிடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா, நாங்கள் கண்டுபிடிச்சதில் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு புது புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோம். அப்புறம் அந்தந்த இடம் ஆல்ரெடி இருந்த இடம், உங்களுக்கு அந்த இடம் தெரியாது, அந்தமாதிரி இருக்கிற இடம் தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து நீங்கள் சொல்லுங்கள். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் இடம் பார்த்திங்கன்னா, இது வந்து கேம்ப் சைட்டு. இந்த இடம் வேறு லெவல் இடம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் ஸ்குவாடு, நம்ம வந்து ஸ்குவாட் விளையாடுறீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் கேம்ப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த கீழே ஒரு இடத்துல ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு, இதுக்கு மேலே ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு, அப்புறம் டவர் மேலே உட்காந்து ஒருத்தன் உட்காந்துட்டு இருந்தால் வேறு லெவலில் இருக்கும். டவரில் ரெண்டு பேர் அப்படியே எல்லாமே பாருங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து ரேங்க் மேட்ச், நான் ரேங்க் புஷ் பண்ணணும், நான் ஹீரோய்க்கு போனோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா, நானும் ஒரு காலத்தில் வந்து இந்த டவரில் உட்காந்து தான் நான் ஹீரோய்க்கு போயிருக்கேன், அதெல்லாம் மறக்க முடியாது. நான் கேம்ப் பண்ணி தான் போயிருந்தேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து, ஏன்னா மோஸ்ட்லி சேஃப் ஜோன் வந்து இந்த இடத்துல தான் வந்து முடியும், அதனால் இது வந்து மேலே ஏறி ஜம்ப் பண்ணி இது கேம்பிங் பண்ணுறதுக்கான வேறு லெவல் இடம். இந்த வேறு சைடில் வந்து இந்த இடத்துல, இந்த இடத்துல மாதிரி மறைஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் வேறு லெவலில் இருக்கும், ஏன்னா இந்த இடம் யாருக்குமே தெரியாது. இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி ஹீரோயிக்கு சீக்கிரமாக போங்க, வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த இடம் எதுக்கு நான் உங்களுக்கு சூஸ் பண்ணுறேன்னா, இந்த டவரில் வந்து ஆக்சுவலாக கீழேருந்து பாம்பு தூக்கி போட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா மேலே சர்வல் மோடு அப்படி இருக்குது. அதுமாரி நீங்கள் 360 டிகிரிலேயே நீங்கள் அடிக்கலாம், அங்கேருந்து அடிக்கலாம், இந்த சைட்லேருந்து அடிக்கலாம், நீங்கள் பார்த்தீங்கன்னா 285 அடிக்கலாம், 60 டிகிரிலேயே அடிக்கலாம், அந்த பக்கம் எல்லாமே அடிக்கலாம், அந்த இடம் சூப்பராக இருக்கும். இப்போ இந்தமாரி ஃபீல்டில், இது வந்து ரெண்டாவது இடம். ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா இது காரில் இடம். இந்த காரில் வந்து நம்ம படுத்துக்கிட்டதுனா இருக்கிற இடமே தெரியாமல் இருக்கும், இதுக்கு பேர் தான் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கணும். இந்த இடம் நல்லா இருந்துச்சு. இதில் வந்து ரெண்டு மூணு பேருக்கு மேலே மறையலாம். இதில் எங்கள் டீம் ரித்திஷ்னு ஒருத்தர் இருக்கான், இதில் வந்து படுத்துக்கிட்டு ஒரு ஃபுல் ஸ்குவாடே வந்து லான்ச்சர் தூக்கி போட்டு அடித்து சாவடிச்சிருக்கான். அது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன், அது ஃபஸ்ட்டு போட்டிருந்தா நீங்கள் பார்க்கலாம், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள். இதில் வந்து நீங்கள் எத்தனை பேர் வேணால் நீங்கள் மறைஞ்சிக்கலாம். இதில் வந்து மறைஞ்சி உள்ளே இருக்கிறதே தெரியாது, வெளியிருந்து பார்த்தா இது வேறு லெவல் இடம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் சூப்பராக இருக்கும், ஏன்னா ஃபீல்டில் வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம், இப்போ வந்து எங்கன்னா நான் ஹீரோய்க்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல்டில் வந்து, ஏன்னா ஃபீல்டு கேம்ப் சைட் அந்தமாரி இடத்துல தான் நம்ம வந்து மோஸ்ட்லி இந்த சேஃப் ஜோன் வந்து முடியும், அதனால் இந்த இடம் நல்ல இடம், மறைஞ்சிக்கிறதான இடம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ பார்ப்போம் நம்ம வந்து அடுத்த இடம், மூணாவது இடம் எந்த இடம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். மூணாவது இடம் பார்த்திங்கன்னா, இது வந்து கிராஸ் ரோடு பக்கத்தில் இருக்கிற ஒரு ட்ரெயின் இருக்கிற இடம், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடம் வந்து இங்கே கீழே வேணால் உட்கார வச்சு இது மேலே ஜம்ப் பண்ணி போனீங்கன்னா மேலே வந்துடலாம். இது வந்து இது ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எடுத்தாச்சு, இது வந்து இப்போ தான் ரிலீஸ் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இது மேலே அப்படி வந்து பார்த்திங்கன்னா இதுவும் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துக்கலாம், எதுவுமே தெரியாது, அப்படியே பங்கே பதிங்கிக்கலாம். இது வேறு இடம், மாசாக இருக்கும் இந்த இடம். இந்த இடம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சிச்சா இல்லை இப்போ தான் தெரியுதா, எந்த இடம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து வந்து நாலாவது இடத்துல, நம்ம இடத்துல நாலாவது இடத்துல எது இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நாலாவது இடத்துல பார்த்திங்கன்னா ஷிப்யார்ட். ஷிப்யார்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்குவாடை இறங்கிடுச்சு, ப்ரோ எங்கள் டீமில் இருக்கிற மூணு பேர் செத்துட்டாங்க, நான் மட்டும் தான் அலைவாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே இருக்கிற இடம் தெரியாமல் படுத்துக்க வேண்டியதான், ஏன்னா யாருக்குமே தெரியாது, இது மேலே ஏறுறதுக்கும் ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து இது மேலே ஏறணுன்னா அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணும், அந்த அங்கே பாருங்கள் எங்கே உட்காந்து எந்த வரான் அப்படின்னு ஜம்ப் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த கீழே இருக்கும் பாருங்கள், அந்த இடத்துலேருந்து உட்காந்து நீங்கள் வந்து ரன்னிங்கில் ஜம்ப் பண்ணும், இல்லைனா அவன் விழுந்து சாவர மாதிரி தான் சாவ முடியும். டேய் கரெக்டாக ஏறி வாடா. இப்போ பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ இதில் வந்துட்டு நீங்கள் மேலே ஜம்ப் பண்ணி வரும்போது நீங்கள் இது பண்ணிட்டு நாக்டவுன் ஆகி செத்து போயிட்டீங்கன்னா உங்கள் டீம் எல்லாம் உங்களை செம்மையாக திட்டுவாங்க, அதனால் நீங்கள் மேலே ஏறி உள்ளே வரும்போதும், ஏன்னா ஒரு பெனிஃபிட் இருந்தால் ஒரு அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னா அது டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும், அதனால் நீங்கள் வந்து மேலே ஏறும்போது பார்த்து ஏறிவாங்க. அதனால் மகேஷும் அவனும் ரெண்டு பேரும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க, இப்போ அவங்க இது ரெண்டு பேருமே ஏற முடியல, பாருங்கள் அது என்ன நடக்குதுன்னு. செம்ம காமெடியாக இருந்துச்சு இது ஆக்சுவலாக. ஃபுல்லாகவே நேற்று ஃபுல்லாகவே சர்ச் பண்ணி எங்கள் டீம் ஃபுல்லாகவே சர்ச் பண்ணி இது எல்லாமே வீடியோ எடுத்தது, வேறு லெவலில் இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் பக்ஸு, ஒரு பக்ஸ் லாஸ்ட்டாக ஒரு பக்ஸ் உங்களுக்கு நான் சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன், கிஃப்ட் பண்ணாச்சு, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது லாஸ்ட்டான இருக்கிற பக்ஸும் வேறு லெவலில் இருக்கும். அது இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, பார்த்துருந்துருப்பீங்க, பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் பாருங்கள், ஸ்கிப் நம்ம பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அவன் வந்து மேலே ஏறி வரான், மேலே அது எங்கேருந்து ஏறணும் அப்படின்னு அவனுக்கு சொல்லி கொடுத்தேன், மேலே அந்த இதுலேருந்து கீழேருந்து மேலே ஏறி அதை ஜம்ப் பண்ணி வரணும், அப்போ தான் நான் வந்து கரெக்டாக ஜம்ப் பண்ணுவேன், அப்படி இல்லைனா க்ளோவில் போட்டு நீங்கள் ஜம்ப் பண்ணி வரலாம்.
இப்போ க்ளூவால் போட்டேன், கரெக்டாக க்ளூவால் போட்டு அது மேலே ஜம்ப் பண்ணி உள்ள வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து மோஸ்ட் சூப்பர் ஒண்டர்ஃபுல் பக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காட்டுறேன் பாருங்கள், இதான் வேறு லெவலு. இதான் நானும் இன்னொரு மேடமும் போயிட்டுருக்கோம் அந்த காரில். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வடிவில் வந்து ஒரு காமெடி சொல்லுவாங்கள, என் கிணத்தக்கானா என் கிணத்தக்கானா அப்படின்னு சொல்லுவாங்கள, அதே மாதிரி தான் இது. இங்கே ஆறுலாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற திருமூலில் இங்கே ஆறே காணாமல் போய் பாலைவனமாக மாறிடும். அது எப்படி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இப்போ கார் எடுத்துருந்து உள்ளே விட்டாச்சு, எப்பயும் போல் அஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும் இது உள்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம நெட்டுலாம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணல, ஜஸ்ட் அதை காட்டினது நெட்டுலாம் ஆஃப் பண்ணல, மேலே ஏறிட்டு க்ளூவில் போடணும். க்ளூவில் போட்டு அதை உடச்சி விட்ருங்க. உடச்சி விட்டிங்கன்னா இது வந்து தப்பாக போட்டோம் போல், சரி இவனுங்க மாற்றிடலாம். இப்போ க்ளூவில் இந்த பக்கத்தில் வந்து இங்கே ஒரு க்ளூவில் அந்த பக்கத்தில் ஒரு க்ளூவில் போட்டு விட்டுருங்க. க்ளூவில் போட்டிங்கன்னா காய்ஸ் இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம எப்பயுமே கேட்குறது தான் லைக் தான், நீங்கள் லைக் பண்ணிவிடுங்க. எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குனு நினைக்கிறேன், கன்ஃபார்மாக பிடிச்சிருக்கோம் பாருங்கள். லாஸ்ட்டில் வேறு லெவலில் இருக்கும். இப்போ அதுமாதிரி கரெக்டாக ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு க்ளூவால் போட்டு இருங்க. இந்த பக்கத்தில் கரெக்டாக க்ளூவால் போடணும், ஏன்னா தப்பாக போட்டிங்கன்னா அது வந்து கார் வேறு திசையில் மாறிடும், அதனால் கரெக்டாக போடணும். மேடம் வந்து உட்காருங்க காரில், நம்ம போயிட்டு ஜாலியாக சுற்றலாம். உங்களை வந்து அண்டர் ஓல்டிலே உங்களுக்கு சுற்றி காட்டுறேன், உள்ளே வந்து உட்காருங்க பாருங்கள். நானும் உள்ளே போயிட்டேன். எங்கடா எங்கள் ஆறாக்கானா, டேய் ஆறாக்கானா வேடா, ஐயையோ பாலைவனமாக மாற்றிட்டான் இந்த பிவிஎஸ், இந்த கேமே ஒரு வழியாகிறான் அப்படின்னு தான் நினைக்கிறீங்க. அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தமாதிரி மேலே உங்களோட இன்ட்ரெஸ்டிங்கான, ஏன்னா நீங்கள் வந்து நானும் சண்டே படித்து அடித்து அடித்து பார்த்து பார்த்து போர் அடிக்கிறா, இந்தமாதிரி ஏதாவது புதுசாக போட்டதுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பண்ணிட்டுருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கைஸ் சப்ஸ்கிரைப் தான் மெயின், நம்ம சேனல் வேறு லெவல் கெத்து அப்படின்னு நம்ம காட்டணும். பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்ம தண்ணியே பாலைவனமாக மாற்றிடும், நம்ம வேறு இடத்துல நாங்கள் உங்கள் வேறு லெவலில் கொண்டு போகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே சர்ப்ரைஸாக கேட்டாங்க, எங்கள் ஆளில் ஒருத்தர் செத்துட்டாரு, அவர் வந்து பேட் பாய் அண்ணா, அவர் வந்து கேட்டார் என்னடா அடி பாலைவனமாக மாற்றி என்னடா பண்ணிக்கிறீங்க, ரெண்டு பேரும் இங்கே என்னடா சுற்றி நிற்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் இல்லை என்ன ஒரு சர்ப்ரைஸ்னா சேஃப் ஜோனு இங்கே தான் முடிஞ்சிச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. மாஸ்க் கட்டினாங்க, ஏன்னா இதுக்கு மேலே போகாது காரு, நம்ம கார் ஓட்டினே தான் போக முடியும், இதுக்கு மேலே கார் போகாது. நம்ம இங்கேருந்து நடந்து போக முடியுமா அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தேன், நடந்து போக முடிஞ்சிச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. நடந்து போகலாம், எங்கேருந்து வேணால் எவ்வளோ தூரம்னா நடந்து போகலாம். இப்போ இது வந்து அடுத்து வந்து ஹேங்கரில் இருக்கிறானுங்க, எப்படி இது மேலே ஏறி தப்பிச்சு போகிறது அதுக்கான இது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே எப்படி ஏறுறது, நம்ம இதுக்கு முன்னாடி கார் இருந்துச்சு, காரை உள்ளே விட்டு நெட் ஆஃப் பண்ணி காரை வந்து வேகமாக திறந்து போயிடலாம். இப்போ கார் இல்லையே, அந்த பக்ஸ் தான் எடுத்துட்டாங்களே, இப்போ நான் எப்படி மேலே ஏறி போய் சர்வை பண்ணுறது, அது பேர் தான் அப்படின்னு பார்த்தா, இவனை உட்கார வச்சிருக்கேன் இந்த மூலையில், இது மேலே ஜம்ப் பண்ணி அவன் மேலே அப்படியே ஜம்ப் பண்ணி மேலே 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 போயிட வேண்டியது தான். இது வேறு லெவலில் இருக்கும், ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து ஹேங்கரில் இறங்கிட்டீங்க, நான் வந்து ஹீரோக்கு போகிறதுக்குன்னு ஒரு 10 பாயிண்ட் தான் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹேங்கரில் இறங்கி இது மேலே படுத்துக்கங்க. லாஸ்ட் செப்ஷன் வந்து மோஸ்ட்லி 50% செப்ஷன் வந்து ஹேங்கர் அந்த மாதிரி இடத்துல தான் வந்து முடியுது, ஸ்டார்டிங்கில் இங்கே தான் முடிஞ்சு செப்ஷன், இப்போ வந்து வேறு இடத்த மாற்றிட்டாங்க. உங்களுக்கு லக்கு இருந்துச்சுன்னா இந்த பக்கம் முடிஞ்சுன்னா நீங்கள் வேறு லெவல் காட்டலாம், இந்தமாரி வந்து மேலே படுத்துக்கலாம். இது உங்களுக்கு இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா தெரிஞ்சிருக்க வாய்ப்பில் இந்த மாதிரி வரணும்னு, இதுமாரி நான் தான் உங்களுக்கு புதுசு புதுசாக சொல்லி கொடுத்துருக்கிறேன், இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஓட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம சேனல் வேறு லெவலில் இருக்கும், அதனால் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்ச சேனல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, ஃபஸ்ட் டைம் நம்ம இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் லைவ் போட்டால் நீங்கள் வந்து உள்ளே கலந்துக்க முடியும், நாங்கள் கிவ் கொடுத்தா உங்களுக்கு கலந்துக்க முடியும். அது இல்லாமல் நம்ம வந்து ஃபேஸ்புக் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் குரூப் வச்சுருக்கோம், கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், அதில் ஜாயின் பண்ணுங்கள். நம்ம வந்து இன்ஸ்டாகிராம் குரூப்பில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிவ்வே கொடுக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து பிளானில் இருக்கும். கிவ்வே வந்து எப்படி நீ கொடுப்ப அப்படின்னு நம்ம கேட்கலாம். இன்ஸ்டாகிராம் குரூப் அப்படின்றனா அது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஸ்டாகிராம் குரூப்பில் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எத்தனை பேர் சேருவீங்கன்னு எனக்கு தெரியல, எத்தனை பேர் சேருவாங்க அப்படின்னு பார்த்துட்டு நாளைக்கு இல்லை நாளானிக்கு வந்து கிவ்வே வச்சுப்போம். இப்போ வந்து கிவ்வே வந்து அதில் வந்து ஒரு 10 பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன ஆசையோ அப்படி நான் உங்களை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் குரூப்பில் வந்து நாங்கள் வந்து ஒரு 10 பேர் சூஸ் பண்ணுவோம். ஏன்னா இன்ஸ்டாகிராமில் எப்படி நம்ம இந்த வீடியோ பார்த்தா இன்ஸ்டாகிராமில் சேர போகிறாங்க, இன்ஸ்டாகிராம்லேருந்து நம்ம வந்து ஒரு 10 பேர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து அவங்களோட ஆசை என்ன, இப்போ எனக்கு ஸ்கல் மாஸ்க் வேணும் ப்ரோ, நான் வந்து ஸ்கல் மாஸ்க்கே வச்சிடல, ஸ்கல் மாஸ்க் தான் போட்டு பார்க்கணும் ஆசை இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஸ்கல் மாஸ்க் வழங்கி கொடுப்போம். இந்த மாதிரி எனக்கு எலைட் பாஸ் இது வரைக்கும் போடல அப்படின்னு சொல்லி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுன்னா அவங்களுக்கு ஒரு எலைட் பாஸ் போட்டு கொடுப்போம். அதுக்காக தான் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் இது வரைக்கும் நீங்கள் சேரலனா இன்ஸ்டாகிராம் குரூப்பில் வந்து சேர்ந்துருங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக் குரூப் ஆல்ரெடி நம்ம வந்து 1.5K மெம்பர்ஸ் வச்சுருக்கோம், அதனால் நாங்கள் ஃபேஸ்புக் குரூப் இது வரைக்கும் நீங்கள் சேரலாம், அதுலேயும் சேர்ந்துருங்க. இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிவ்வே போயிட்டுருக்கு, அது நீங்கள் சீக்கிரம் இன்ஸ்டாகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், அதில் ஜாயின் பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்தமாரி மேலும் இந்தமாரி உங்களுக்கு வீடியோ வேணும், உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்கு தான் எங்களுக்கு மெயினாக இம்பார்ட்டன். அதுமாரி நான் வந்து எதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு நன்றி, எனக்கு ரொம்ப நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம வந்து சீக்கிரமாக சப்போர்ட் பண்ணுறீங்க, வேறு லெவல் சப்போர்ட் பண்ணுறீங்க, உங்களோட பாசம் தான் என்னோடய வேறு லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான பூஸ்டப்பு. நீங்கள் வேறு லெவல் காட்டிகிட்டு இருக்கீங்க,
இருக்கீங்க. நான் வந்து உங்களுக்கான குவாலிட்டியான வீடியோ கண்டென்ட் கொடுக்குறேன். அந்த மாதிரி நான் நிறைய புது புதுசான டிஃப்ரெண்ட்டாக புதுசு புதுசாக கண்டென்ட் கொடுக்குறேன். அந்த மாதிரி ரெண்டு பேர் இருந்தாங்க உட்காந்து இது பண்ணுங்கள், அவன் ஏன்னா அவன் பார்த்துருக்க மாட்டான், அதனால் ஈஸியாக அடிச்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் புதுசு புதுசாக ட்ரை பண்ணுங்கள், நானும் புதுசு புதுசாக உங்களுக்கு கண்டென்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்து வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், நம்ம லைக் தான் மெயின், நம்ம 1000 லைக்ஸ் தான் ஆல்ரெடி கேட்போம், நீங்கள் அதுக்கு மேலே கொடுப்பீங்க எனக்கு தெரியும், எல்லாமே நம்மளோட பிரதர்ஸ். ஸோ ஓகே காய்ஸ், பாய் பாய், சி யூ காய்ஸ், லவ் யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மெயினாக ஷேர் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் காய்ஸ்.